பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். முத்தலாக் என்பது இந்திய இஸ்லாமிய சமூகத்தில் பொதுவாக கடைபிடிக்கப்படும் விவாகரத்திற்கான ஒரு வழிமுறை. இதன்படி ஒரு இஸ்லாமிய ஆண் தனது மனைவியிடம் தலாக் என்னும் அரேபிய வார்த்தையை 3 முறை தெரிவிப்பதன் மூலம் சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெற்றவர் ஆகிவிடுவார். இந்த வழிமுறை சுமார் 1400 ஆண்டுகளாக தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த தலாக் என்பதை நேரடியாக ஒரு இஸ்லாமிய ஆண் தனது மனைவியிடம் சொல்வதன் மூலமோ எழுதி கொடுப்பதன் மூலமாகவோ நடைபெற்று வந்தது. ஆனால் சமீப காலங்களில் SMS எனப்படும் குறுஞ்செய்தி மூலமும் இமெயில் மூலமும் மட்டுமின்றி சமூக வலைத்தளங்களான Facebook, Twitter, WhatsApp மூலமாக கூட இந்த விவாகரத்து கொடுமைகள் அரங்கேறின. முக்கியமாக இதில் இஸ்லாமிய ஆண் தனது மனைவியை விவாகரத்து செய்வதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. இவ்வாறு தெரிவிக்கும் போது ஒவ்வொரு தலாக் சொல்வதற்கு இடையே மனைவியின் மாதவிடாய் நிகழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலும் ஒரே சமயத்திலேயே 3 முறை தலாக் என சொல்லி விவாகரத்து செய்யும் வழக்கமே வழக்கத்தில் உள்ளது. 3 முறை தலாக் சொல்லி முடித்த பின்னர் அந்த விவாகரத்தை திரும்ப பெறவோ அல்லது செல்லாதாக்கவோ முடியாது. இப்படி விவாகரத்து செய்த பின்னர் அந்த மனைவியானவர் தன்னை விவாகரத்து செய்த கணவருடன் இணைந்து வாழ விரும்பினால் நிக்கா கலாலா என்ற இஸ்லாமிய முறைப்படி வேறு ஒருவரை மணந்து உடல் உறவு கொண்ட பின்னர் அவரிடமிருந்து விவாகரத்து பெற்ற பின்னரே முதலாம் அவருடன் இணைந்து வாழ முடியும். இப்படிப்பட்ட கொடிய முத்தலாக் முறைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திற்கு சென்ற இஸ்லாமிய பெண்கள் முத்தலாக் முறை இந்திய அரசியல் சாசன பிரிவு 14 முரணாக இருப்பதாகவும் முத்தலாக் மற்றும் நிக்கா கலாலா கொடுமைகளுக்கு எதிராக இந்திய உச்சநீதிமன்றம் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பை அளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட இந்திய உச்சநீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முத்தலாக் முறை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என 2017 தீர்ப்பு வழங்கியது. அதன்பின் மோடி தலைமையிலான மத்திய அரசு 2019 இந்திய நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமைகள் பாதுகாப்பு மசோதாவை கொண்டு வந்து முத்தலாக்கிற்கு தடை விதித்தது. அப்படி கொண்டு வரப்பட்ட முத்தலாக் தடை சட்டம் தற்போது வேலை செய்ய தொடங்கிவிட்டது. கேரள மாநிலத்தில் முதல் மனைவி இருக்கும் போதே, அதாவது முன்பு போல தலாக் சொல்லி விவாகரத்து செய்ய முடியாத நிலையில் 2வது திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறான் கணவன். இதனை அறிந்த மனைவி தனது கணவனை புரட்டி எடுக்கும் காட்சியைத்தான் இப்போது பார்க்க போகிறீர்கள்.